சொந்தம் எது சொந்தம். இது ரொம்ப ராசியான காரு, இதை வாங்கி வைக்கிறது உனக்கு கசக்குதாக்கம். அதான் கேஷோட வந்துட்டியாக்கம். அது சரி, சூட் கேஸ் கொடுத்திய, அதில் இருக்க பணம்லாம் ஒரிஜினல் பணம் தானே? என்னையா என்னையே சந்தேகப்படுற? மதன் சாரை எண்ணி பார்க்காம வாங்கிட்டாரு, அப்புறம் நீ என்ன? என்னையா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார், ராசியான காருன்னு டிரைவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆமாயா, ராசியான வண்டி தான், உனக்கு அதிர்ஷ்டம். சாவி. ஐயோ, கொலை கொலை, பணம் பணம் பணம். ஹலோ. ஆமாம், நான் தான் எம்டி பேசுகிறேன். இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரமாட்டேன், வீட்டில் தான் இருக்கேன். ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள். ஓகே. டாக்டர், பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையே. நத்திங் டு வரி. பசி மயக்கம், அதுவும் இல்லாமல் ஏதோ டென்ஷனில் வேறு இருந்திருக்கணும், அதனால தான் இப்படி ஆயிருக்கு. மிஸ்டர் மதன், இவர் யார் உங்களுக்கு தெரிஞ்சவரா? ஆமாம், எங்கள் சொந்தக்கார பையன் தான். டாக்டர், சலைன் ரெண்டு பாட்டில் இருக்குது, அதுவே போதுமா? ரெண்டு பாட்டில் போதுமா? ஒன்று முடிஞ்சோன்னு இன்னொன்று ஏற்றுங்க. மிஸ் மதன், ரெண்டாவது பாட்டில் ட்ரிப்ஸ் ஏறும்போது இவர் ஏஞ்சி உட்காந்துருவார். நோ ப்ராப்ளம், நத்திங் டு வரி, ஹி வில் பி ஆல் ரைட். நர்ஸ் இருந்து பார்த்துக்குவாங்க. நான் வரட்டுங்களா சார்? தேங்க்யூ டாக்டர். டாக்டர் அனுப்பிட்டு வரேன். ஆ. ஹலோ. ஹலோ, ஒரு நிமிஷம், பக்கத்து வீட்டில் இருக்கிற அகிலாவை கூப்பிட முடியுமா? நீங்கள் யார் பேசுறது? என் பேர் மதன். அகிலாவை பொண்ணு பார்த்துட்டு போன மதன். நீங்கள்? நான் அகிலா தான் பேசுகிறேன், என்ன விஷயம்? ஓ, அகிலா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேண்ணா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் வாய்ஸை டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. என்ன விஷயம் சொல்லுங்கள். உங்களுக்கு கல்யாணம் கேள்விப்பட்டேன், வேற யாரும் இல்லை, உங்கள் அப்பா தான் பஸ் ஸ்டாண்டில் பார்த்து சொன்னார். உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். அவசரப்பட்டு வச்சிடாதீங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்களுக்கு சொந்தமான முக்கியமான ஒரு பொருள் எங்கிட்ட இருக்கு. உங்களுக்கு கல்யாணம் கேள்விப்பட்ட பிறகுதான் அது எனக்கு ஞாபகம் வந்தது. வேற ஒன்றும் இல்லை, நீங்க பட்டம்பிக்கு எழுதின லவ் லெட்டர் ஒரிஜினல். அதை நான் எழுதல, அது எனக்கு இப்ப அவசியமும் இல்லை. அவசியம் இல்லாம இருக்கலாம், ஆனா ஆபத்துல அது முடிஞ்சிடக்கூடாது இல்லையா? ஐ மீன், உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது, அந்த லெட்டர் என்கிட்ட இருக்கிறது நியாயம் இல்லை. நீங்க உடனே வந்து அந்த லெட்டர் என்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். கூப்பிடுறாரு. ரெண்டாவது, அது முடிஞ்சு போன விஷயம், அந்த லெட்டரை வச்சுட்டு அந்த ஆள் என்ன பண்ண முடியும்? இல்லை, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அவ்வளோ பயமா இருந்தா நீ எப்போ அந்த லெட்டரை கலெக்ட் பண்ணிக்கோ? அவர் பேசுற முறையே சரியா இல்லக்கா, அதான் அத்தான் கூட வந்தாருன்னா போய் வாங்கிட்டு வந்துடுவேன். இல்லை, நீயாவது நான் என் கூட வரணும். உன் கல்யாண விஷயம் எதுலேயுமே நான் தலையிட மாட்டேன், அத்தானும் வரமாட்டார். என்னக்கா இப்படி ஒரே அடியை ஒதுக்கி வச்சு பேசுற? பின்ன என்னை எப்படி பேச சொல்ற? உன் வாழ்க்கை விஷயத்துல அக்கறை எடுத்து பேசுனா அதெல்லாம் நீ மதிக்க மாட்ட?
இப்போ உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுமா? இங்க பாரு, இந்த கல்யாண விஷயத்துல உனக்கு இருக்கிற கோவத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு யோசிச்சு பாரு. இந்த பிரச்சனையே உன்னால் தானே வந்தது. அந்த லவ் லெட்டர் பேப்பர்ல ஜாதக குறிப்பை எழுதி அனுப்புனதே நீ தானே. அது என்னைக்கு நடந்த விஷயம், அதை பத்தி பேசி நீ ஏன் இன்னைக்கு என்ன டென்ஷன் ஆக்குற? இந்த விஷயம் அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு தாக்க நான் உன்னை தேடி வந்திருக்கேன். என்னை தேடி வந்ததுல எந்த பிரயோஜனமும் இல்லை. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ போலாம். வாமா அகில. ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற, முதல்ல உட்காரு. சொல்லு அகில. மதனால இப்ப ஒரு புது பிரச்சனை. அவனால என்ன பிரச்சனை? பட்டம்பி எழுதின லெட்டர் அவர்கிட்ட இருந்து நாம இன்னும் வாங்கல. ஒரிஜினல் அவர்கிட்ட தான் இருக்கு. மாமி வீட்டுக்கு போன் பண்ணி லெட்டர் வந்து வாங்கிட்டு போன்னு சொன்னாரு. இதுல என்ன பிரச்சனை இருக்கா அகில? அதான் அவரே கௌரவமா போன் பண்ணி வந்து வாங்கிக்கோனு சொல்லியிருக்காரு. இல்ல, என் மனசுல ஏதோ தப்பு நடக்க போறதா தோணுது. அதுவும் இல்லாம நான் எப்படி போய் இந்த லெட்டர் வாங்குறது? அதுக்கு என்ன அகில, நானே போய் வாங்கிட்டு வரேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் வீட்டுக்கு போனேன். அக்கா எங்களுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிடுச்சு. கல்யாண விஷயத்துல என் பேர்ல இருக்கிற கோவம் இன்னும் தீரல. உங்க அத்தா லெட்டர்லாம் வாங்க போக மாட்டாருன்னு சொல்லிட்டா. கல்யாண விஷயத்துல உன் மேல எங்களுக்கு வருத்தம் இருக்கிறது உண்மைதான் அகில. அதுக்காக உன்னை யாரோ ஒருத்திங்கிற மாதிரி நாங்கள் ஒதுக்கி வச்சிட மாட்டோம். இப்போ இல்லை அகிலா, எப்போவும் உனக்கு ஒரு கஷ்டம்னா அதை தீர்த்து வைக்க வேண்டியது எங்கள் கடமை. நீ கவலைப்படாமல் வீட்டுக்கு போ, நான் போய் மதனை பார்க்குறேன். இல்லை, நான் அந்த பிள்ளையார் கோயிலில் வெயிட் பண்ணுறேனே, நீங்கள் பார்த்துட்டு அங்கே வந்துடுங்க. சரி அகிலா, நான் கிளம்புறேன். எஸ், ஆ எப்போ? ஆஹா, ஆ சரி, பாய். வாங்க மணிவாசகம். என்ன அதிசயமா நம்ம வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க? அகிலா விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுறதுக்கு இன்னும் என்ன இருக்கு? அதான், நீங்க கல்யாணத்தை நிறுத்திட்டு இந்த ஊரை எங்களை பார்த்து பேசுற மாதிரி பண்ணிட்டீங்களே. யாருமே எதிர்பார்க்காம என்னென்னமோ நடந்து போச்சு. நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. அதை தவிர வேற எதையுமே நினைக்க முடியல. பிசினஸ்லயும் என்னால சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. சரி, அதெல்லாம் போகட்டும். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அகிலாவுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அந்த லெட்டர் கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே நிம்மதியா இருக்கும். எங்க குடும்பத்தோட நிம்மதியை பறிச்சுட்டு நீங்க மட்டும் நிம்மதியா இருக்கலான்னு பாக்குறீங்களா? கட்டிக்க போற பொண்ணை பத்தியும் அந்த குடும்பத்தை பத்தியும் டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு கூட விசாரிச்சு பாக்குறவங்க இருக்கிறாங்க. நான் என்ன அப்படியா பண்ண? லவ் லெட்டர் கண்ணால பார்த்தனா அதை பத்தி விசாரிச்சது தப்பா? எந்த ஆம்பளையா இருந்தாலும் இதைத்தான் பண்ணியிருப்பான். என் மேல எந்த தவறும் இல்லை சார். தவறு யார் மேலங்கிறது இப்ப பிரச்சனையே இல்லை. அகிலா பாவம் நல்ல பொண்ணு. தயவு செஞ்சு அந்த லெட்டரை கொடுத்தீங்கன்னா. அந்த லெட்டர் உங்களுக்கு நான் நிச்சயமா தரமாட்டேன். அந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுத்துட்டா அகிலாவுக்கும் எனக்கும் நடக்க வேண்டிய கல்யாணத்தை நான் தான் நிறுத்தினதாயிடும். அந்த பழி என் மேல வந்துடும். அந்த லெட்டர் என்கிட்ட இருந்தா அதுல இருக்கிற நியாயம் என் பக்கம் இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரியும். அதனால அந்த லெட்டர் உங்களுக்கு நான் நிச்சயமா தரமாட்டேன். இல்ல சார், நீங்க தான் பெரிய மனசு பண்ணணும். அகிலா சின்ன வயசுல இருந்தே கஷ்டத்துல வளர்ந்த பொண்ணு. இப்பதான் அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் வந்திருக்கு. என்ன பெரிய லைஃப்? கால் வழங்காதவனை கட்டிக்கிறதுக்கு பேரு லைஃபா? நீங்க எப்படி கேட்டாலும் சரி, அந்த லெட்டர் நான் உங்களுக்கு தரமாட்டேன். மணி, நான் இப்ப தெளிவா சொல்றேன். அகிலா எனக்கு வேணும். அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். இந்த விஷயத்துக்காக நீங்க கோர்ட்டு கேஸுன்னு போனாலும் சரி, இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி, எப்படி போனாலும் சரி, அந்த பாதிப்பு உங்களுக்கு தான். பேசாம அகிலாவை எனக்கு கொடுத்துட்டா கல்யாணம் நடக்கும். இல்ல, இப்ப மட்டும் இல்ல, எந்த ஜென்மத்திலயும் அகிலாவுக்கு கல்யாணமே நடக்காது. நீங்க வீட்டுக்கு போய் நல்லா யோசனை பண்ணிட்டு வாங்க மணி. சபாஷ், விஷயத்த சூரத்தங்க உடைக்கிற மாதிரி பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டீங்க சார். மதன் சார், ஒன்றும் இல்லாத அகிலாவுக்கு இவ்வளோ திமிர் இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் சார்? நீங்கள் அவ்வளோ சும்மா விடக்கூடாது.
போன விஷயம் என்னதாச்சு? மதன் லெட்டர் கொடுத்துட்டாரா? இல்ல அகிலா, அவங்கிட்ட எவ்வளவு கெஞ்சி பார்த்தேன், அந்த லெட்டரை தரவே முடியாதுன்னு பிடிவாதமா சொல்லிட்டான். அவன் உருவம் தான் வசந்திருக்கே தவிர உள்ளம் தாழ்ந்து போயிருக்குமா? இப்ப என்ன பண்றது? அவன் எதுக்குமே பயப்படுற மாதிரி தெரியல அகிலா. இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன்னு சவால் விடுறான். லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுனா கூட எடுத்துக்க, எனக்கு ஒண்ணும் பயம் இல்லைன்னு திமிரா சொல்றான். அப்படி லீகலா நம்ம ஆக்ஷன் எடுக்க முடியுமா? போலீஸ் கம்ப்ளைண்ட் லீகல் ஆக்ஷன் போனா பிரச்சனை நமக்கு தாமா? எப்படி இந்த விஷயம் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடும்? கண்டிப்பா சிவசங்கரம் பிள்ளைக்கும் தெரிஞ்சிடும். அப்படி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இந்த கல்யாணம் நின்று போக கூட வாய்ப்பு இருக்குமா? ஏற்கனவே இந்த கல்யாணத்தில் எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு மாமாவுக்கும் அத்தைக்கும் எங்கள் மேலே ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. இதில் நான் வேற லீகல் ஆக்ஷன் எடுத்து இந்த கல்யாணம் நின்று போயிடுச்சுன்னா எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு ஆயிடும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டேன் அகிலா. இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. எனக்கு மதனை நினச்சா ரொம்ப பயமாக இருக்கத்தான். இந்த கல்யாணமும் நின்றுச்சுன்னா அப்புறம் எங்கள் அப்பா அம்மாவை உயிரோடு பார்க்க முடியாது. அகிலா, எதுக்கும் பயப்படாத, தைரியமாக இரு. கடவுளை மனசில் நினச்சிக்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நான் வரேன் அகிலா. அடட, வா அகிலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், உக்காரு. வர்ஷா ஃபோன் பண்ணாளா? ம், போன வாரம் கூட ஃபோன் பண்ணா. வாரத்தில் ரெண்டு நாள் ஃபோன் பண்ணிடுவா. எப்படி இருக்காளா? நல்லா இருக்காளாம்மா. அடுத்த வாட்டி ஃபோன் பண்ணா நான் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக சொல்கிறேம்மா. ஆமாம், உனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்ட, ரொம்ப சந்தோஷம். என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஆமாம், புது பொண்ணு மாதிரி இல்லாம ஏன் சோகமா இருக்க? இன்னும் வீட்டு வேலையெல்லாம் நீ தான் செய்றியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்ப ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நான் ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். அது விஷயமா பேசிட்டு போகதான் வந்தேன். சொல்லு அகிலா, என்னால முடிஞ்ச உதவியை செய்ய நான் தயாரா இருக்கேன். மாமி வீட்டுல பட்டம்பின்னு ஒருத்தன் தங்கியிருந்தான். பாக்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பான். நான் சாதாரணமா பழகினேன், அதவன் தப்பா எடுத்துட்டு இருக்கான். உடனே லவ் லெட்டர் கொடுத்துட்டானா? இல்ல, கேளுங்களேன், நான் எழுதின மாதிரியே ஒரு லவ் லெட்டர் என் கையெழுத்து மாதிரியே எழுதியிருக்கான். என்ன, உன் கையெழுத்துல அவன் எழுதியிருக்கானா? விட்டா, அவன் ரூபா நோட்ல இருக்கிற கவர்னர் கையெழுத்தே போட்டுருவாமா. அப்புறம் என்னாச்சே? எனக்கும் மதன்ற ஒருத்தருக்கும் கல்யாணம் நடக்கிறதா இருந்தது. அவர்கிட்ட பட்டம்பி எழுதின லெட்டர் எப்படியோ கிடைச்சிருச்சு. என்னை சந்தேகப்பட ஆரம்பிச்சாரு. கல்யாணத்துக்கு முன்னாடியே சந்தேகப்படுறான கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? இந்த கல்யாணத்தை நிறுத்துறங்கன்னு சொன்னேன். இப்போ அந்த லெட்டர் வச்சுட்டு தரமாட்டேங்கிறாரு. மதன் படித்த மனுஷன், அவரு போய் இப்படி பண்ணுறாரேன்னு ஆச்சரியமா இருக்கு. இதில் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை அகிலா. என்ன தான் ஆண்கள் படிச்சிருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி தான் நடந்துப்பாங்க. சரி, இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரியுமா? எங்கள் அத்தானுக்கு தெரியும். அவர் அனுப்பி தான் லெட்டர் வாங்க சொன்னேன். அவர்கிட்ட லெட்டர் தர முடியாது. நீங்கள் லீகல் ஆக்ஷன் எடுத்தால் கூட எனக்கு கவலை இல்லைன்னு சொன்னாராம். ஓஹோ, ஏற்கனவே இந்த லெட்டரால் என் கல்யாணம் நின்று போச்சு. இப்போ மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வருமோன்னு எனக்கு பயமாக இருக்கு. நான் மட்டும் தனியாக போய் மதனை சந்திக்க எனக்கு தைரியம் இல்லை. நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம் அகிலா. நாம் ரெண்டு பேரும் போய் அந்த மதனை பார்ப்போம். அவன் எப்படி நடந்துக்கிறானோ அதை வச்சு முடிவு பண்ணுவோம். எதுக்கும் நீ அவசரப்பட வேண்டாம். என்ன சொல்ற? சரிம்மா. சரி, அனுப்புற. அப்புறம் அப்புறம் 8:30 I'll be at there. Okay? See you. ஹலோ அகிலா, ஏன் நிற்கிறீங்க? ப்ளீஸ் உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். இவங்க பேர் மதுவந்தி, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. ஐகோர்ட் லாயர். வணக்கம். அப்போ பெரிய இடம் தான். அகிலா பிடிக்கிறதெல்லாம் பெரிய இடமா தான் இருக்கும். அகிலா உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கா. ஓஹோ, பரவாயில்லையே. அப்போ அகிலா என்னை இன்னும் மறக்கலன்னு நினைக்கிறேன். அகிலாவுக்கு வேற இடத்துல கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. அப்படி இருக்கும்போது அவள் லெட்டர் அவகிட்ட கொடுக்கறது தானே நியாயம்?
ஓ, நியாயம் கேட்டு வந்திருக்கீங்களா? இதுல பாதிக்கப்பட்டது நான் தான். எனக்கு தான் நியாயம் கிடைக்கணும். அகிலாவுக்கும் எனக்கும் நடக்க வேண்டிய கல்யாணம் நின்று போனதுக்கு காரணமே அகிலா தான். அகிலா மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தா எங்க கல்யாணம் என்னைக்கும் நடந்திருக்கும். நானும் ஊர் முழுக்க அவமானப்பட்டிருக்க மாட்டேன். இப்போ ஒண்ணும் கெட்டு போகல. அகிலா மட்டும் சம்மதிச்சா அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அதெல்லாம் இனிமே நடக்காத காரியம். அப்போ உன் கல்யாணமும் நடக்கக்கூடாது. நான் நடக்க விட மாட்டேன். மிஸ்டர் மதன், தனிப்பட்ட நபரை பிளாக்மெயில் பண்றது சட்டப்படி குற்றம், தெரியுமில்ல? ஊர் அறிய கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிட்டு கடைசி நிமிஷத்துல நீ வேண்டான் கழட்டி விட்ட கல்யாண பொண்ணு மேல நானும் மானநஷ்ட வழக்கு போடலன்னு தெரியும்ல. சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான் மேடம். அகிலா மேல நான் நாளைக்கு அப்படி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணா அவளோட கல்யாணம் நடக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சபாஷ், சரியான பாயிண்ட புடிச்சீங்க சார். பட்டம்பி, நீ பட்டம்பி எங்க இருப்பான்? அகிலா, எனக்கு என்ன சார் சொல்றது நியாயமா படுறது? நீ பேசாம சார கல்யாணம் பண்ணிக்கோ. கால் விளங்காத அந்த கௌரி சங்கர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்கு என்னமா தலை இருக்கு? என் வாழ்க்கை நிறைய பண்ண நீ யாரு? உன் வாழ்க்கையே இப்ப எங்க கையில தான் இருக்கு. அகிலா, அந்த லெட்டரை காமிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நானே நேரில் வந்து சாட்சி சொல்லுவேன். மிஸ்டர் மதன், நீங்க படிச்சவர், ஒரு ஏழை பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறது பாவம்னு உங்களுக்கு தோணலையா? பாவ புண்ணியம் பாக்குற நேரம் இல்லைங்க இது. இதோ பாரு அகிலா, புதன்கிழமை உனக்கு கல்யாணம் சொன்னாங்க. செவ்வாய்க்கிழமை பகல் 12 மணி வரைக்கும் நான் உனக்காக இங்கே வெயிட் பண்ணுவேன். நீ அந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டு என்கிட்ட வரணும், இல்லைனா பட்டம்பியும் நானும் வந்து உன் கல்யாணத்தை நிறுத்திடுவோம். அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணங்கிறது ஒரு கனவாவே மாறிடும். நீ யோசனை பண்ணி பதில் சொல்வியோ இல்லை டிஸ்கஸ் பண்ணி பதில் சொல்வியோ, எனக்கோ எனக்கு ஃபேவரபிள் ரிப்ளை தான் வேணும். பட்டம்பி கம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா? நான் என்ன பாவம் பண்ணேன்? இவங்க என் வாழ்க்கையோட விளையாடுறாங்க. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா